Hi friends, I'm Ganesh from Ganesh Karuthu YouTube channel. In this video, we will talk about what we recent times in the news. கோவில் இருக்க சாமி சிலை அதாவது கடவுள் வந்து திடீர்னு வந்து கண்ணை திறக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பக்தர்கள் வந்து உடனே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சேனல்ஸ் வந்து அடிக்கடி நியூஸ் போட்டுட்ருக்காங்க. நிறைய சோஷியல் மீடியாலேயும் என்ன போட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் பார்த்தீங்கன்னா திடீர்னு கண்ணை திறந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாலேயும் பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து சாமி கண்ணை திறக்குதா, அதில் பின்னாடி இருக்க விஷயம் என்ன, இவங்க ஏதாவது கோல்மால் பண்ணுறாங்களா, இல்லை அது உண்மைதானா, உண்மையிலுமே சாமி கண்ணை திறக்குமா அப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி பாருங்கள். ஸோ வீடியோவை ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், நான் பார்த்தீங்கன்னா சாமியே இல்லை, சாமியே ஒன்று கிடையாது, மூடநம்பிக்கை எதுவுமே பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் இந்த வீடியோவில் எதுவுமே பேச போகிறது கிடையாது. ஓகேவா? இதில் சாமியை விட நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண் திறக்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். மற்றபடி மற்ற எந்த விதமான விஷயத்தையும் நான் இதில் பேச போகிறது கிடையாது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்லேயே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போ இப்படி சொல்லாமல் அப்படி அந்த இப்படி சாமி கண்ணெலாம் திறக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து உடனே என்ன சொன்னீங்கன்னா உனக்கு வந்து சாமி நம்பிக்கையே இல்லை, அந்த ஒரு காரணத்தினால சாமி கண் திறந்தாலும் நீ நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இதை சொல்லிடுறேன். நான் அப்படி எதுவும் பேச போகிறது கிடையாது. இந்த உண்மையாக சாமி வந்து கண் திறக்குமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதில் பேசிக்காக பார்க்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி கோவிலெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு, அந்த ஊரில் இருக்க மக்களை தவிர மற்றபடி யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு இந்த மாதிரி வந்து சாமி திடீர்னு வந்து கண் திறக்குது அப்படின்னு சொல்கிற அந்த கோயிலில். ஓகேவா? திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு பூசாரி சாமியார், ஓகேவா, அவர் வந்து என்ன சொல்வார், இந்த மாதிரி நம்மளோட தெய்வம் வந்து கண் திறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறது. ஸோ அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறது, பக்கத்து பக்கத்து வீரில் இருக்க அவங்களுக்கு சொந்தக்காரங்களெலாம் சொல்லி இந்த மாதிரி கடவுள் வந்து கண் திறந்துட்டார், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் வந்து வேண்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பரப்புகிறாங்க. ஸோ அப்படி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகுறது இங்கே அப்படின்னா அந்த ஒரே ஒரு விஷயத்தால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபேமஸ் ஆகிடுது. உடனே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல நாளுக்கு இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி மட்டும் மக்கள் போயிட்டு இருந்த காலம் போயிட்டு உடனே அந்த கண் திறந்த நாள் பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து கோயிலுக்கு போவாங்க. இதனால் ஒரே நைட்டில் அந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடும். ஓகேவா? அந்த ஒரு விஷயத்தை வச்சு அந்த கோவிலுங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் படம் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. ஓகேவா? அந்த படத்தில் வந்து நயன்தாரா வந்து ஒன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து கண்டிப்பாக உடனே வந்து ஃபேமஸ் ஆகிடும், அது வந்து நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்துலேருந்து பால் வர வைப்பாங்க, அதை வந்து மோட்டரை வச்சு அப்படி ஃபேமஸ் ஆகிக்கிறது. புத்துலேருந்து பால் வருமா, புத்துலேருந்து பாம்பு தானே வரும், எப்படி பால் வரும் அப்படிங்கிற மாதிரி புத்துலேருந்து பால் வந்தோடனே அந்த கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடும். ஸோ அதே போல் எந்த ஃபேமஸுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத கோயில் எப்படி ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை வந்து யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நானும் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். ஓகே, இப்போ வந்து நீ என்ன வந்து நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டேன், நீ மெயினாக மேட்ருக்கு வா, முதல்ல சாமி கண்ணை திறக்குமா திறக்காதா அதை வந்து சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அதை பார்த்தீங்கன்னா நான் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன், உண்மையாக சாமி கண்ணை திறக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கா அப்படிங்கிறத. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாமி கண் திறக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து ஊரில் வந்து ஏதாவது ஒரு தப்பு நடக்க போகுது, இல்லை தப்பு வந்து நடந்துருச்சு, அதனால தான் சாமி வந்து பொறுத்துக்காமல் வந்து கண்ணை திறந்துருச்சு, யாரோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து பேசுகிறாங்க. இப்படியும் பார்த்தீங்கன்னா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ சாமி உண்மையிலுமே கண்ணை திறக்குமா திறக்காதா அப்படிங்கிறத உன்னோட கருத்து என்ன, அதை சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாமி கண்ணை திறக்காது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன் இதில் வந்து நான் சாமியை வந்து குத்தம் சொல்ல விரும்பலாம், அங்கே இருக்க சாமியார் பண்ணுற ஏதாவது ஒரு வேலையால் தான் சாமிங்கிறத கண்ணை திறந்த மாதிரி ஆக்குறாங்களே தவிர மற்றபடி சாமி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா ஊரில் இருக்க கோயிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாறையிலேருந்து அதாவது கல்லுலேருந்து வடிக்கப்பட்ட சிலை தான் பார்த்தீங்கன்னா சாமியாக இருக்குது. ஓகேவா? அந்த ஒரு சிலை வந்து திடீர்னு வந்து கண் திறக்குது அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? இப்போ நானே வந்து இப்படி சிலை ஆகிட்டேன், இப்போ சிலை ஆகிட்டு இப்போ நான் உடனே வந்து ஒரு சிலை வந்து இப்படி திடீர்னு வந்து பேசுமா, இல்லை திடீர்னு வந்து இப்படி கண்ணை திறந்து பார்க்குமா அப்படின்னா பார்க்காதில்ல. ஸோ அந்த ஒரு பேசிக் கான்செப்ட் தான், இதில் வந்து எந்த விதமான வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது சிலை வந்து கண் திறக்குது அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். செகண்ட் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா உடனே வந்து கண்ணை மூடிடுச்சு அப்படிங்கிற சொல்லுவாங்க, யாராவது வந்து பார்ப்பாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எங்கள் சாமி வந்து உடனே கண்ணை மூடிடுச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு ஒரு நாள் இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அந்த சாமிங்கிறது கண்ணை திறந்துருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே போய்ட்டு நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து உங்கள் ஊரில் வந்த பிரச்சனைங்கிறது உடனே முடிஞ்சிருச்சு, அந்த ஒரு காரணத்தினால வந்து சாமி கண்ணை மூடிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நமக்கு கேட்க தோணும். ஓகேவா, இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுப்பாங்க. ஓகேவா, ஃபோட்டோஸ் வந்து எங்கேயோ ஒரு லாங்கிலேருந்து ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வைரல் ஆகிட்டுருக்கோம், கிட்ட போயிட்டு அது என்னன்னு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எடுக்க விட மாட்டாங்க. ஆக்சுவலாக கோவிலில் எந்த விதமான கோயிலையும் வந்து ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு எடுக்க விட மாட்டாங்க. ஊருக்குள்ளே இருக்க கோயிலில் மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருப்போம். அந்த மாதிரி ஊருக்குள்ளே இருக்க கோயிலில் தான் இந்த சாமி கண் திறக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான கோயிலில் வந்து திடீர்னு வந்து கண் திறந்துச்சு அப்படிங்கிறத யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஒரு ரொம்பவே ஒரு ஃபேமஸாக இல்லாத ஒரு ஊர் புறத்தில் இருக்க கோயிலில் தான் வந்து இந்த மாதிரி நடக்க போகுது. ஓகேவா, ஸோ அப்படி இருக்கப்போ அந்த மாதிரி கோயிலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இதாக உண்மை அந்த மாதிரி கிட்டே போயிட்டு கரெக்டாக கிளியரான ஒரு ஃபோட்டோங்கிறது இன்னவரை சோஷியல் மீடியாவில் வந்ததே கிடையாது. ஸோ தூரத்துலேருந்து எடுத்த ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, இதை வந்து நான் ஒரு மூணாவது பாயிண்ட்டாக சொல்லுவேன், சாமி வந்து கண் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது. ஓகேவா, சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து கண் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது வந்து போய் அப்படிங்கிறத சொல்கிறேன். இல்லை ஓகே, இப்போ சாமி வந்து கண் திறக்குது அது வந்து எப்படி ஒரு ஒளி மாதிரி தெரியுது ஃபோட்டோவெல்லாம் பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரையும் அவங்க கேமராவில் எடுக்கிறப்ப மேபி லைட்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு இது ஆகியிருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ஃபோனில் வந்து நைட் நேரத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு நீங்களே நம்மளோட கண்ணில் மொத்தம் அப்படியே ஒரு மாதிரி ஒயிட்டாக வரும், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபோனில் எடுக்கிற இதில் அந்த ஃப்ளாஷ் லைட் பட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படி தோணும். அதே போல் தான் என்னை பொறுத்த வரையும் சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த இடத்துல பட்டு எதிரொலிச்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி அது அந்த சாமியாரோட வேலையாக அந்த கோயில் இருக்க பூசாரியோட வேலையாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதுவும் இல்லை அப்படின்னா அவங்க அபிஷேகம் பண்ணுறப்ப மேபி ஏதாவது அதில் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால் மட்டும்தான் அது வந்து கண் திறந்த மாதிரி நமக்கு தோணுது. மற்றபடி அது உண்மையாலுமே கண்ணுங்கிறது திறக்கிறது கிடையாது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ மேபி ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஒருத்தங்களுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம். ஒரு சில பேர் என்ன நினைக்கலாம், நீ வந்து பொய் சொல்கிற இந்த மாதிரி சாமியெலாம் வந்து குத்தம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிக்கிட்டேன், நான் வந்து இதில் சாமியை பற்றி எதுவுமே பேச கிடையாது. மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பொய்யான இதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க, அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களே பார்த்தீங்க அப்படியே கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோயில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கும். மேபி உங்கள் ஊரில் இருக்க கோயிலில் கூட இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் திடீர்னு வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாமியை குத்தம் சொல்ல முடியாது. நம்ம எல்லோரும் என்ன நம்பிட்டு இருக்கோம், சாமி தான் நம்மளை படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்டுங்கிறது இருக்குது, அதில் வந்து நம்ம டீப்பாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. பட்டு சாமியை பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இப்போ ஃபுல்லாகவே மாறிடுச்சு. இது நிறைய பேர் சொல்லி யாரும் எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. இப்போ நான் சொன்னதே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க, நீ பொய் சொல்கிற, உனக்கு வந்து சாமி நம்பிக்கை கிடையாது அப்படின்னு மாதிரி ஒரு சில பேர் சொல்லலாம். பட் அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் பொறுப்பாக முடியாது அப்படிங்கிறது நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, என்னை பொறுத்தவரை சாமி கண் திறக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மேபி இல்லைடா, என் ஊரில் இருக்க சாமி வந்து கண்டிப்பாக கண் திறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரில் வந்து சாமி கண் திறக்கிறப்ப என் வீடியோவில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதில் வந்து கமெண்ட் சொல்லுங்கள், நான் வந்து நேரடியாக பார்த்து அதுக்கப்புறம் நம்பிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஆறு அறிவு இருக்க ஒரு மனுஷன். ஓகேவா, நான் எல்லாத்தையும் கரெக்டாக ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா தான் ஏற்றுக்குவேன். நீங்கள் அப்படியே சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. ஓகேவா, மேபி மற்றவங்க ஏற்றுக்கலாம், என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ ஒரு சில பேர் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சது அப்படின்னா வீடியோ க்ளிக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அப்புறம் இந்த மாதிரி வீடியோவில் அவங்க நோட்டிஃபிகேஷன். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.